வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். இன்னைக்கு தேதி July 6, 2021. இது டிவிடி எபிசோட் 637. சாம்சங் லான்ச் பண்ணிட்டாங்க கேலக்ஸி சீரிஸ் எஃப் சீரிஸில் F22. அடுத்த எஃப் சீரிஸ் ஃபோனா? இது வேறு எதுவும் இல்லை, A22-ஓட இன்னொரு ஒரு சீப்பர் வெர்ஷன். சீப்பர் வெர்ஷன் கூட சொல்லலாம். A22 கொஞ்சம் கேவலமாக இருந்ததுல இல்லை, அதே தான் G80 அதுலையும் அதே தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. டிசைனும் கொஞ்சம் மாற்றிட்டு 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் கிடையாது. பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமா, இது ஓகே. கொஞ்சம் ஏ சீரிஸ்னா பிரீமியம், எஃப் சீரிஸ்னா காஸ்ட் கட்டிங். ஓகே, இதான். இதுக்கு வாங்குறதுக்கு M32 தான் வாங்கிடலாமே. அதே ஹீலியோ G80 இருக்கு, ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED இருக்கு, 6000 mAh பேட்டரி இருக்கு. எஃப் சீரிஸ் வாங்கணுமா, ஏ சீரிஸ் வாங்கணுமா, எம் சீரிஸ் வாங்கணுமா? கொஞ்சம் சீப்பா வேணும் அப்படின்னா வந்து எஃப் சீரிஸ், இன்னும் கொஞ்சம் பெட்டரா வேணும், பெட்டர் டிஸ்பிளே வேணும், அந்த மாதிரிலாம் வேணா வந்து எம் சீரிஸ். அதே G80 இருக்கு 5000 mAh தான் 6000 mAh HD+ 4GB 64 GB 128 ஏ சீரிஸில் வந்து 6GB மட்டும் தான் நினைக்கிறேன், 6128. இது வந்து 1UI கோர் வேறு, ஃபுல் 1UI கிடையாது. ஸோ நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து மிஸ் ஆகும். 12,500 rupees கொடுத்துட்டு. ஆமாம், இதை தவிர வந்து சாம்சங் பே மினி தான், ஃபுல் சாம்சங் பே கிடையாது. பே மினியில் பாதி அமௌண்ட் போகும், பாதி அமௌண்ட் வந்துடும். அது தவிர வந்து இன்பாக்ஸ் அது வந்து 15 watts, 25 watt சார்ஜர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுல வரும் 14,499 வந்து 6GB 128GB. இன்ட்ரடக்டரி ஆஃபர் வந்து 1000 rupees ப்ரீபெய்டு ஆர்டர்ஸில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் டிஸ்கவுண்ட் இருக்குமா, அதனால ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 11,499 ஆப்ஷன் இருக்கு. டிசோ லான்ச் பண்ணிட்டாங்க ஒரு வழியாக ஸ்மார்ட் ஃபோன்ஸு, ஃபீச்சர் ஃபோன்ஸு. ஸ்மார்ட் ஃபோன்ஸா? 1699 rupees இவன் கூட ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண மாட்டான். ஜியோ கூட, ஜியோ லான்ச் பண்ணாலும் சொல்ல முடியாது. ஃபீச்சர் ஃபோன்ஸ் வந்து ஏன் சீப்பாக இருக்குது அப்படின்னா, இது 2G ஃபோன், 4G கிடையாது. இப்போ 5G வர போகுது, 5G வரட்டும், அதுக்கு ஜியோ இருக்கான். சரி, 2G ஞாபகம் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறாங்கயா. ரியல்மி ஜியோவும் ரியல்மியும் ஒன்று தான். இது கண்டிப்பாக ஆஃப்லைன் மார்க்கெட்டில் தானே விற்கும். ஆ, ஃப்ளிப்கார்ட்டு, ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவ். ஆன்லைனில் வந்து ஃப்ளிப்கார்ட், ஆஃப்லைன்லேயும் விற்பாங்க. 2G ஃபோன் இது என்ன, செகண்டரி ஃபோனாக யூஸ் பண்ணலாம். செகண்டரி ஃபோனா யூஸ் பண்ணலாம், செகண்டரி ஃபோனா ஒரு ஜியோ ஃபோன் வாங்கிட்டு 4G யூஸ் பண்ணலாம். எதுக்கு 2G வேணும்? எதுக்கு இப்போ ஏர்டெல் இருக்கு. ஆமா, வோடபோன் இருக்கு, சிக்னலே வராது, வோடபோன் இருக்கு, BSNL இருக்கு 2G. இதெல்லாம் வேற கிராமத்துக்கு யூஸ் பண்றதுக்குலாம் நேரி ஓகே, அங்க 2G மட்டும் தான் இருக்கும். சரி, 2G டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணுமா இந்த ஃபோன் வாங்குங்க. வெறும் ஃபோன் பேசிக்கலாம், SMS அம்சிக்கலாம், டார்ச் லைட் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். இதுல இந்தியன் லாங்குவேஜ் ஸ்பெக்ட்ரம் ப்ராசஸர் தான், குவாட் கோர்லாம் கிடையாது, சிங்கிள் கோர் தான். எவ்வளோ மெகாஹெர்ட்ஸ்? 26 MHz ப்ராசஸர். 26 MHz அப்படி தான் போட்டிருக்காரு ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம் ப்ராசஸர் இந்தியன் லாங்குவேஜ் சப்போர்ட்டில் வந்து தமிழ், ஹிந்தி, குஜராத்தி, தெலுங்கு இதெல்லாம் இருக்கு. தமிழ் இருக்கா? தமிழ் இருக்கு, தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் இல்லை. தப்பு, கன்னடா இல்லை, அதுவும் தப்பு. ஏன்னா அதனாலதான் இருக்கு.
அதில் வந்து ஃபோன் புக் கான்டாக்ட் ஸ்டோர் பண்ணலாம், எஸ்எம்எஸ் ஸ்டோர் பண்ணலாம். வேணும்னா மியூசிக் கேட்கணும் அப்படின்னா 64 GB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் இருக்குது. மைக்ரோ எஸ்டி 26 MHz ப்ராசஸர் வச்சு மியூசிக் கேட்கலாமா பார்க்கலாம். மியூசிக் பிளேயர் இருக்குன்னு போட்டிருக்காங்க. எஃப்எம் ரேடியோ இருக்குது, மியூசிக் பிளேயர் இருக்குது, 0.08 MP கேமரா இருக்குது. பா 0.08 MP எவ்வளோ கிளாரிட்டி இருக்கும் பாருங்கள். விஜியோட கம்மி. அப்புறம் 2550 mAh பேட்டரி. இவங்க ஸ்டாண்ட் பை டைம் இதெல்லாம் போடலை. தெரியல இந்த இது வந்து 2.8 inch டிஸ்பிளே அதே தான், மற்ற எல்லாம் அதே தான். கேமரா மட்டும் 0.3 MP விஜிஏ கேமரா கொடுத்துருக்காங்க. ஓகே. இது டார்ச் இருக்கு, டாப்ல வந்து ஸ்ட்ரிப் டார்ச்னு ஒன்று இருக்கு, டாப்ல ஃபுல்லா டார்ச் தான் இருக்கு. சரி ஓகே. ஆனா பேட்டரி வந்து இதுல 1900 mAh தான். கம்மியா இருக்கு. ஆமா, ஏன்னா வந்து டார்ச் லைட் இருக்கு அதனாலயா தெரியல. ஏன்னா இதுல கொஞ்சம் டிஸ்பிளே அதிகமா இருந்தனால காம்ப்ரமைஸ். ஏன் அந்த கேமராக்கெல்லாம் அதுவும் சொல்ல மாட்டாங்களா? கேமரா இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால காம்ப்ரமைஸ், பிரைஸ் கம்மியாக்கணும் அப்படின்றதுக்காக பேட்டரி சேஞ்ச் ஆகிட்டாங்க. பிரைஸ் என்ன 1500 rupees 1299, இன்னொன்று வந்து 1799. ஃபிளிப்கார்ட்ல July 8th இருந்து கலர்ஸ் வந்து ப்ளூ, பிளாக், கிரீனு, இன்னொன்னு வந்து பிளாக் கிரீன் இருக்கு, சில்வர் கலரும் சிம்பிளா வச்சிருக்காங்க. நல்லது. ஓகே. ரெட்மி நோட் 10T வந்துட்டாங்க திருப்பி. ஒரே ஃபோன் எத்தனை தடவை லான்ச் பண்ணீங்க? ரெட்மி நோட் 10 5G குளோபலில் லான்ச் பண்ணாங்க. போக்கோ M3 Pro 5G இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. திருப்பி இந்தியாவில் ரெட்மி நோட் 10T 5G ஒன்றும் கிடையாது, அதே ஃபோன் தான். போக்கோ M3 5G தான். போக்கோ M3 5G தான். போக்கோல விற்காம ரெட்மி போக்கோ M3 Pro 5G திருப்பி லான்ச் பண்ணுறாங்க. ரெட்மின்னு கேட்டால் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேரியேஷன் கொடுக்குறோம், 4 GB இந்த ஜிபி அந்த மாதிரி டீ போடுறாங்களே அதனால சொல்கிறாங்க. குளோபலில் வந்து ஆக்சுவலாக இருக்குது நிறைய வேர்ஷன் இருக்குது. இந்தியாவில் லான்ச் பண்ணாங்களேன்னு தெரில. 464, 4128, 6128 இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேர்ஷன் ஒன்று, ரெண்டு வருஷன் தான் இருக்குது. 464, 6128 இதில் வந்து 4128 லான்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதை லான்ச் பண்ணிட்டு வேற ஒரு வேர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க போல் இருக்கு. போக்கோ பிராண்ட் பிடிக்கலனா ரெட்மி வாங்கலாம், ரெட்மி பிராண்ட் பிடிக்கலனா போக்கோ வாங்கலாம். ரெண்டுமே பிடிக்கலாம், போனே வாங்க வேண்டாம். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் இதுல வேற. இதுல என்ன ஃபாஸ்ட் என்ன ஃபியூச்சரிஸ்டிக் தெரியல. ஆனா போக்கோ டிசைனா நல்லா இருந்தது. ஆமா, இது என்ன ரொம்ப போரிங்கா இருக்கு. அதே மாதிரி தான் இருக்கு. மத்த ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு போக்கோ நோட் 10ல என்னெல்லாம் டிசைன் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட. நோட் 10T. ஆமா சரி, டிமென்சரி சேனல் சரி. அடுத்து அடுத்த நாய்ஸ் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கு நிறைய. இந்த ஃபயர் போல்ட் ஒன்று இவங்கெல்லாம் வந்து லான்ச் பண்ணிகிட்டே இருக்கு. நாய்ஸ் இன்னொரு ஸ்மார்ட் வாட்ச் வேறு ஏதோ லான்ச் பண்ணுறாங்க அமேசானில். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. 2500 ஸ்பெஷலாக சொல்லிக்கிற மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ்லாம் இல்லை. நார்மலாக ஒரு கர்வ்டு டிஸ்பிளே இருக்குது, 1.4 inch ஆம்லேட் கிடையாது, எல்சிடி தான். 2500 ஆம்லேட் தான் எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஒரு ஆமாம் ஓகே. மற்றபடி வந்து ஸ்போர்ட்ஸ் மோட், 8 ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கும். 27 ஹார்ட் ரேட் இருக்கு. ஆனால் SPO2 மட்டும் மென்ஷன் பண்ணல. 7 days பரவாயில்ல இருக்கு. எனவே 2500 rupees தான் இருக்கு. ஆமாம். மற்றபடி வந்து வெதர் ஃபோர்காஸ்ட், கால் வந்து ரிஜெக்ட் பண்ணலாம் வாட்ச்லேருந்து. அப்புறம் அலாம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட் வாட்ச். ஆமா, ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது, ஸ்மார்ட் வாட்ச்னு சொல்லலாம். ஏன்னா ஆப் எல்லாம் இருக்கு, ஸ்மார்ட் வாட்ச் சொல்லலாம். வைப்ரேஷன் அலர்ட் இருக்கு. ஆனா இந்த ஒர்க் அவுட், ஸ்டெப் கவுண்ட்லாம் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கும்னு தெரியாது இந்த பட்ஜெட்டுக்கு. ஒரு பெரிய ஸ்கிரீன் வச்சு ஒன்று வேணும் அப்படின்னா, ஏன்னா போட்லயே நிறைய ஆப்ஷன் இருக்கு இப்போ. ஆமா கரெக்ட். நம்ம காம்படிஷன் இதே பிரைஸ் ரேஞ்சில் நம்ம அன்பாக்சிங் வீடியோ வேற போட்டிருக்கோம். போட் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் இருக்கு, காம்படிஷன் வந்து நிறைய இருக்கு. சரி, சும்மா இவங்களும் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஆர்டர் பண்ணி, டிசைன் நல்லா இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, இந்த கர்வ்டு ஸ்கிரீன்லாம் வச்சு. அப்படி வேணும்னு சொல்றவங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரீன், இந்த ஃபோன் வாட்ச் வாங்கிடலாம். இந்த வாட்ச் ஓகே. ஆனால் ஆக்சிலோமீட்டர், கைரோஸ்கோப்லாம் இருக்கு, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கூட, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் IP68 ரேட்டிங்ஸ் இருக்கு. 7 days 25 days வந்து, ஓ 7 days யூஸ், ஓ 25 days 7 by 7 days. இந்த இதெல்லாம் வந்து எவ்வளோ பவர் இருக்க போகுது? ஒன்றும் நிறைய பவர்லாம் இருக்காது. இருக்காது. ஃப்ளிப்கார்ட் noise.com வந்து ஆல்ரெடி அந்த சேல் விற்கிறாங்களா? ஓகே. அடுத்த நியூஸ் கார்மின். இப்போ ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தோமா, இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட், ஹை எண்ட், 40,000 ரூபாய் ஸ்மார்ட் வாட்ச். 40,000 ரூபாய்ப்பா,
இது ஜிபிஎஸ் வாட்சஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா மென்ஷன் பண்ணிருக்காங்க. நான் நிறைய இதுல மென்ஷனே பண்ணல. அவ்வளவு பெருசு இருக்கு இதுல. என்ன இதுல வந்து புதுசா என்ன யூனிக்கா இருக்குன்னா ஹெல்த் ஸ்னாப் ஷாட் அப்படின்னு ஒரு புது ஃபீச்சர் இருக்கும். இது வந்து 2 மினிட் ஒரு செஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஹெல்த் ஸ்டாட்ஸ், ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி, பல்ஸ் ஆக்சிமீட்டர், பல்ஸ் ஆக்சிஜன், அப்புறம் ரெஸ்பிரேஷன் ஸ்ட்ரெஸ், அப்புறம் ஓவராலா ஒரு ரிமோட் இந்த ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி அந்த ஆப்ல வந்து ஃபுல்லா ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஒன்னு ஜெனரேட் பண்ணிடுவாங்க. உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு இருக்கு. மத்தபடி ஸ்லீப் சைக்கிள் மானிட்டரிங் இருக்கு, மென்ஸ்ட்ரல் சைக்கிள், பிரெக்னன்சி மானிட்டரிங், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ், ட்ராக்கிங், REM ஸ்லீப் ஸ்டேஜஸ், பல்ஸ் ஆக்டிவிட்டி, HIIT, இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ்க்கு தான் இது மெயினா. ஆமா, கார்மென்ட் அதுலயே வந்து கஸ்டம் டைமர் வச்சு நிறைய இருக்கு. கிளைம்பிங், ஹைக்கிங், இதுக்கெல்லாம் வந்து அவுட்டோருக்கு தான் மெயினா இந்த வாட்ச். ஸ்டைல் வேற வேற லெவல்ல இருக்கு. இதுல வந்து டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம், பில்ட் இன் சாங்ஸ் ஆ ஸ்பாட்டிஃபை அண்ட் Amazon Music ல இருந்து டைரக்டா சாங்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படினு போட்டுருக்கு. 650 சாங்ஸ் வரைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கு உள்ள. ஸ்டோரேஜ் இருக்கு. அப்புறம் Android யூசர்ஸ் வந்து அப்படியே ரிப்ளை பண்ணிக்கலாம் மெசேजेसக்கு. நிறைய வாட்ச்ல இந்த ஃபீச்சர் இல்ல. இது இது இல்லையே, வேரோஸ் இல்லையே. வேரோஸ் கிடையாது. ஆனா இவங்க சொல்றாங்க மெசேஜ் Android யூசர்ஸ்க்கு வந்து சூப்பர் ஃபீச்சர். iOS சப்போர்ட் இருக்கு. ஆனா iOS ல ரிப்ளை பண்ண முடியாது. Android ல அட்லீஸ்ட் ரிப்ளை பண்ணலாம். யாராவது இந்த மாதிரி இந்த பட்ஜெட்ல நிறைய பேர் கேக்குறாங்க. இப்போதைக்கு Samsung அவ்வளவுதான். இப்போ இதுக்கு போயிட்டாங்க, வேரோஸ்க்கு போயிட்டாங்க. வேரோஸ் போயிட்டாங்க. டிசைன்ல மட்டும் இருந்துச்சு, மத்தபடி நிறைய வாட்சஸ்ல வந்து இந்த ஃபீச்சர் கிடையாது. OnePlus இனியும் கிடையாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. நோட்டிஃபிகேஷன் ஸ்பைக் பண்ணி கஸ்டம் வாய்ஸ், கஸ்டம் வாய்ஸ் யூஸ் பண்றவங்க எல்லாம் இந்த ஃபீச்சர் கஸ்டம் வாய்ஸ் தானே. ஆமா, ஆனா இவங்க எப்படியோ இன்டகிரேட் பண்ணிருக்காங்க இந்த ஃபீச்சர். நல்ல ஃபீச்சர், நல்ல ஃபீச்சர். பேட்டரி லைஃப் வந்து 11 டேஸ் ஸ்மார்ட் வாட்ச் மோட்ல, அப் டு 8 hours in GPS மோட். வென்யூ 2 ல வந்து 10 டேஸ், அப்புறம் 7 hours வந்து GPS யூஸ் அப்படினு போட்டுருக்காங்க. ராபிட் சார்ஜிங், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. நல்லது, நல்லது. ஓகே, பிரைசிங் வந்து 37,990. இது வந்து வென்யூ 2S. வென்யூ 2 வந்து 41,990, 42,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச். ஃபோன் விற்கிற பிரைஸ் வந்து ஸ்மார்ட் வாட்ச் வாங்குவாங்க. அடுத்தது ஐபோனா? ஐபோன் 13. ஆப் அடுத்த ஃபோன் பேர் ஐபோன் 13 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது ஒரு ரூமரு. அடுத்தது வந்து உங்க ப்ரொடக்ஷன் வந்து ஃபாக்ஸ்கான் பெகட்ரான். இது ஒரு ரூமர். இது ஆமா, ஃபாக்ஸ்கான் பெகட்ரானா யூஸ்வலி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இந்த டைம்ல ஃபாக்ஸ்கான் இப்போ நாலு மாடல், ஐபோன் 12 எத்தனை மாடல் இதுல வந்து லீக் ஆயிருக்கு, எத்தனை மாடல்? யார், நாலு மாடல் தான். அதே மாதிரி தான் ஐபோன் மினியும் இருக்கும், ஒரு நார்மல் மாடல் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரோ இருக்கும், ப்ரோ மேக்ஸும் இருக்கும். அதுல மினி மட்டும் பெகட்ரான் ஃபுல்லா ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, மத்ததெல்லாம் ஃபாக்ஸ்கான் பண்ணுவாங்க. அப்புறம் ஏதோ புது கம்பெனி, புது கம்பெனி கூட பண்ணாங்க. அது ஏன்னா தெரியுமா, பெகட்ரான்ல ஏதோ, ஆமா, லக்ஷர். ஏன்னா பெகட்ரான் ஏதோ லேபர் இஷ்யூஸ் இருந்ததுல சைனால, ஏதோ ஆன்டி லேபர் லாஸ் எல்லாம் வயலேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ல அவங்க ஒரு பனிஷ்மெண்ட்காக கொஞ்சம் ஷேர் எல்லாம் லக்ஷருக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வேற லெவல் பண்ணுவாங்க ஆப்பிளோட சப்ளை செயின் இஷ்யூஸ். ஓகே, அதனால அவங்க வந்து 40% வந்து பண்றாங்க. ஃபாக்ஸ்கான் வந்து 60% எடுப்பாங்க. சரி, ஃபைனல் நியூஸ். பேடிஎம் போஸ்ட்பெய்ட் மினி அப்படின்ட்டு ஒரு லோன், கடன் கொடுக்கறதுக்கு ஒரு இது, 1000 ரூபீஸ் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. 50-1000 ரூபீஸ் சின்ன லோன்ஸ்க்கு. இது எதுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம ரீசார்ஜ் பண்றதுக்கு, கேஸ் பில் பேமெண்ட் பண்றதுக்கு, எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் பில், டிடிஎச் பில்ஸ் எல்லாம் பண்றதுக்கு லோன் கொடுக்குறாங்க. ஆனா சர்வீஸ் சார்ஜ் போட்டுருக்கு. அது சொல்ல, அது சொல்ல. ஆனா பேடிஎம் ஆப்ல போய் செக் பண்ணி பாருங்க. ஆனா எலிஜிபிள், எல்லாரும் எலிஜிபிளானு தெரியல. இது சொல்ல ஈஸிலி. ஏன்னா பேடிஎம் ஆப் யாராவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்க. 30 டேஸ்க்குள்ள பண்ணா வந்து 0% இன்ட்ரெஸ்ட்.
ஆமா பரவாயில்லை அதுதான் கிரெடிட் கார்டு மாதிரி தான் ஒரு நவீன முறை கிரெடிட் கார்டு டிஜிட்டல் கிரெடிட் கார்டு தானே இப்படி தான கிரெடிட் கார்டு வர்க் ஆகும் இவ்வளவு 45 டேஸ் குள்ள இருந்ததுன்னா நீங்க பே பண்ணலாம் அப்படி சொல்லுவாங்க அவ்வளவுதான் இவங்க வந்து 550 சிட்டிஸ்ல வந்து சப்போர்ட்டட் அப்படினு சொல்றாங்க ஆனா கிரெடிட் கார்டு வாங்கணும்னா கிரெடிட் ஸ்கோர் எல்லாம் அதெல்லாம் பார்ப்பாங்க சரி இப்போ இதுல வந்து அக்செப்ட் இன் பெட்ரோல் பம்ப் ஃபார்மசின்லாம் போட்டுருக்கு அப்ப இந்த கிரெடிட் வச்சு அங்கலாம் பே பண்ணலாமா பே பண்ணலாம்னு நினைக்கிறேன் பேடிஎம் போஸ்ட்பெய்ட்னு ஓகே இது நல்ல ஃபீச்சர் தான் தெரியல எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மேபி சிலருக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடன் வாங்குறது ஈஸி ஆனால் கட்டுறது தான் கஷ்டம் அதை பற்றி யாரும் பேசாது யாரும் பேசக்கூடாது ஓகே இதெல்லாம் தான் நியூஸ் வேறு சில இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் நம்ம நாளைக்கு சந்திப்போம் அது வரைக்கும் ஸ்ரீவத்சன் ஐயப்பன் மிலன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க